ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், ஒரு காரியத்துக்கு போகிற அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும். நிறையா விஷயங்கள் இந்த காரிய ஜெயத்துக்காக சொல்லியிருக்கா, ஆனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப விசேஷகரமான ஒரு செய்தி. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு சின்ன தட்டிலையோ இல்லை ஒரு சின்ன ஒரு எத்தரையிலையோ கொஞ்சம் அக்ஷதையை எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை லேசாக பன்னீரோ அல்லது ஜலத்தையோ விட்டு நினச்சிக்கணும். அந்த ஜலத்திட்டு அந்த ஓம் ஜெயாயை நமக, ஓம் ஜெயாயை நமக, ஓம் ஜெயாயை நமக, ஓம் ஜெயாயை நமகன்னு சொல்லிட்டு அந்த நினைத்த குங்குமத்தை வலதுபுறமாக அழகாக ஓம் ஜெயாயை நமக ஜெயாயை நமகன்னு சுற்றி வரணும். அப்படி 16 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி நெற்றி புருவங்களுக்கு நடுவில் எடுத்து வச்சுட்டு அந்த அக்ஷதையும் எடுத்து ஓம் ஜெயாயை நமக ஓம் ஜெயாயை நமகன்னு சொல்லிட்டு அந்த அக்ஷதையும் நெற்றி புருவத்துக்கு நடுவில் அந்த குங்குமத்துக்கு மேலேயே ரெண்டே ரெண்டு அக்ஷதையும் எடுத்து வச்சுக்கணும். அந்த அக்ஷதையும் நம்மளுடைய தலையில் போட்டுக்கணும். இப்படி தொடர்ந்து பண்ணி பாருங்கள், துர்கையை வேண்டி பாருங்கள். போகக்கூடிய காரியங்கள் எவ்வளோ பெரிய தடங்களாக இருந்தாலும் விலகி கொடுக்கும். இந்த விஷயம் சொல்லி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது ஒரு சின்ன சொல்லும் போது பார்த்துட்டேன்னா, இது என்னடா இப்படியெல்லாம் நடக்குமான்னு கூட சொல்லுவார். ஒருத்தர் சொல்கிறார், சார் எப்போ நான் இதை வச்சுட்டு போகிறனோ, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு க்ரீன் சிக்னல் தான் சார். நான் அந்த இது யதார்த்தமாக நம்பினா நம்புங்க, நம்பாட்டி வேண்டாம், ஆனால் எனக்கு நிறைய காரியங்கள் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு, நிறையா காரியங்கள் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி யதார்த்தமான நம்பிக்கை, சின்ன சின்ன நம்பிக்கையில் கூட இந்த மந்திரங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருந்துருக்கு. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை விட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் ஜெயிச்சா போதும் இல்லையா. நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முக்கியமான நபரை சந்திக்கக்கூடியதாக இருந்தாலும், பண விஷயத்துக்காக போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு குங்குமத்தை எடுத்து வைத்து கொண்டு லேசாக பன்னீர் அல்லது தண்ணீரை ஊற்றி கொண்டு ஓம் ஜெயாயை நமக ஓம் ஜெயாயை நமக ஓம் ஜெயான 16 நாமங்களை சொல்லி நெற்றி புருவத்துக்கு நடுவில் வைக்கணும். அதே மாதிரி அக்ஷதை எடுத்து, மஞ்சள் அக்ஷதை எடுத்து ஓம் ஜெயாயை நமக ஜெயாயை நமக ஜெயாயை நமகன்னு சொல்லிட்டு அந்த எங்கே குங்குமம் வச்சோமோ அதுக்கு மேலேயே வைத்து கொள்ள வேண்டும். ரெண்டு அக்ஷதையும் தலையிலையும் போட்டுக்கணும். இப்படி போட்டுண்டு நம்ம எந்த காரியத்துக்கு போகிறோமோ துர்காம்பால் நினச்சிட்டு போனால் அந்த காரியம் வெற்றி சித்தி ஏற்படும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான மந்திரத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை ஆன்மீக தகவல் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.